தமிழ் டுடோரியல்ஸ் வேல்ட் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் கணேஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வந்து லான்ச் பண்ணணும்னா நம்ம ஸ்டார்ட் மெனுவில் போய் தான் லான்ச் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டா அந்த ப்ரோக்ராம் நேமை நம்ம டைப் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து லான்ச் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ரைட் கிளிக் பண்ணோம்னா நம்ம நினச்ச சாஃப்ட்வேரை நம்ம வந்து லான்ச் பண்ண முடியும் குயிக்காகவே. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளிக் மட்டும் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பளம் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பிசியில் ரனில் ஆர்ஏஜி எடிட்னு டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூட்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நிறையா மெனுஸ் இருக்கும். அதை பார்த்திங்க நிறையா ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேரக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன், கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது டேரக்ட்ரின்னு இருக்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி நமக்கு வந்து உள்ளது ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பேக்ரவுண்ட்னு இருக்கும். இதில் செல்லில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா செல்லின் ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ கீ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் நேம் என்னமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் நான் டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் டைப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதை அந்த நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அந்த ஃபோல்டரை வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் நியூன்னு வரும், கீயை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சாம்பிளுக்கு நான் வந்து கமாண்ட்னா டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரோட பேத்தை நம்ம வந்து காப்பி பண்ணணும். இப்போ நான் சர்ச் பண்ணுறப்ப பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மோரில் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ஷார்ட்கட் ஓப்பன் ஆகும். திரும்பவும் இதை வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேத்தை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி எஸ் பேத்துன்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பேத்தை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ திரும்பவும் அந்த ஃபோல்டரில் போனீங்கன்னா டிஃபால்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இப்போ காப்பி பண்ண பேத்தை நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்னு வந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இது வந்து ஒரு சிம்பிளான ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.